உணவு உற்பத்தி செயற்பாட்டை எடுத்துக்கொண்டால், விசேடமாக உற்பத்திக்கு தேவையான தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பாக எடுத்துக்கொண்டால், அதனை உங்களுக்கு அதிகளவில் வழங்குவது விவசாய திணைக்களமாகும். இதன் மூலம் நாடு முழுவதும் உணவு உற்பத்தியானது பாரிய அளவில் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரண விவசாயி அல்லது மிகப்பெரிய உற்பத்தியாளர் ஒருவருக்கு மிகவும் உந்து சக்தியாக அமைவது நாங்கள் வழங்கும் தொழில்நுட்ப உதவிகளாகும். நாங்கள் உணவு உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடும் போது ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சினைதான் நோய் பீடைகளின் தாக்கமாகும். ஆகவே நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நோய் பீடை தாக்கங்களை இலகுவாக அடிமுதல் நுனிவரை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாகவே வழங்க இருக்கின்றோம். இதற்காக இன்று எம்முடன் இணைந்திருக்கின்றார் பூங்கனியல் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தின் பிரதான விவசாய விஞ்ஞானி வெலிகமகே அவர்கள். அவரிடம் நாங்கள் இது தொடர்பாக பல விடயங்களை பற்றி அறிந்து கொள்வோம். நாங்கள் வீட்டுத்தோட்டம் என்று சொல்லும் போது எங்களிடமுள்ள சிறிய நிலப்பரப்பை வினைத்திறனாக பயனுடையதாக்க அதிகளவான பயிர்களை அந்த நிலப்பரப்பில் நடுகை செய்வதை உங்களால் அவதானிக்க முடியும். ஆகவே இங்கு எங்களால் பல்தரப்பட்ட நோய்கள் பீடைகள் அவற்றின் தாக்கங்கள் பல பறவை இனங்கள் என பல்வேறு வகையான விடயங்களை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு வேலைப்பாடுகளும் அதிகமாகவே இருக்கும். முதலில் நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் பீடைகளை இனங்கண்டு கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் நோய்களையும் அதன் நோய்க்காரணிகளையும் இனங்காண வேண்டும். அதுபோன்று இன்னுமொரு விடயத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நன்மை செய்யும் பூச்சிகள் நோயாக்கிகள் போன்றவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றை நாங்கள் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. எங்களுடைய தோட்டத்தில் எங்களுடைய மண்ணில் காணப்படும் நன்மையான விடயங்களை அறிந்து கொண்டு செயற்படுவதன் மூலம் நாங்கள் மிக பெரிய வெற்றியை அடைந்து கொள்ள முடியும். நாங்கள் தீமை செய்யும் பூச்சிகளை அழிப்பதை விட அதற்காக நாங்கள் செலவு செய்வதை விட நன்மை செய்யும் பூச்சிகளின் நடமாட்டத்தை அதிகரிக்க வேண்டும். அதன் மூலம் தீமை செய்யும் பூச்சிகளை இயற்கையாகவே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இது எமக்கு நஞ்சற்ற உணவுகளை உட்கொள்ள சிறந்த ஒரு வழியாக அமையும். நாங்கள் இப்போது ஒரு வீட்டுத்தோட்டம் ஒன்றுக்கு சென்று பார்ப்போம் இங்குள்ள நோய் பீடை தாக்கங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவதென்று. வீட்டுத்தோட்டம் ஒன்றில் நான் முன்னர் சொன்னது போன்று குறுகிய நிலப்பரப்பொன்றில் பல்வேறு வகையான பயிர் வர்க்கங்களை ஒரே இடத்தில் உற்பத்தி செய்கின்றோம். அதாவது கலப்பு முறையிலான பயிர்ச்செய்கை போன்றது. அதுபோன்று இந்த பலவிதப்பட்ட பயிர்ச்செய்கையினுள் பல்வேறுபட்ட பூச்சி பீடைகளையும் அவதானிக்க முடியும். இந்த பூச்சி பீடைகளில் சில பீடைகள் இலகுவில் கட்டுப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். இந்த பீடைகள் பற்றி நாங்கள் பார்க்கும் போது இவை இலைகள் முழுவதும் விரைவாக பரவி காணப்படக்கூடியதாக இருக்கும். சில பீடை இனங்கள் இலைகளை வெட்டி உண்ணக்கூடிய புழுக்களாக காணப்படும். வண்டுகளாக காணப்படும் இனங்களையும் அவதானிக்க முடியும். இலைகள் மட்டுமல்லாது காய்கள் கிழங்குகள் மற்றும் வேர்களை தாக்கக்கூடிய பீடைகளும் காணப்படுகின்றது. இதுபோன்ற பல பீடை வர்க்கங்கள் மற்றும் நோய்களும் காணப்படுகின்றன. எமது தோட்டத்தில் எவ்வாறு தீமை செய்யும் பூச்சி இனங்கள் காணப்படுகின்றதோ அதுபோன்று அவற்றை இயற்கையாகவே கட்டுப்படுத்தக்கூடிய நன்மை செய்யும் பூச்சி இனங்களும் அதிகமாகவே எமது வயலில் காணப்படும். உதாரணமாக சிலந்தி லேடிபேர்ட் பீட்டில் தும்பி போன்றவற்றுடன் பீடைகளை பிடித்து உட்கொள்ளும் கொக்கு குருவி போன்ற பறவை இனங்களும் எங்களுடைய வீட்டுத் தோட்டத்திற்கு வந்து உதவி செய்கின்றன. இவ்வாறு நன்மை செய்யும் பூச்சிகள் ஏராளமாக இருக்கின்றன. மேலும் நாங்கள் பௌதீக முறை மூலம் பீடைகளை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். இதன் மூலம் பீடை நாசினிகளின் பாவனை எமக்கு தேவையற்றதொன்றாக மாறிவிடும். மேலும் பீடைநாசினி பாவனை தடுக்கப்படுவதன் மூலம் நன்மை செய்யும் பூச்சிகள் அழிவடைவதை தடுத்து அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். மேலும் பூக்களில் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்யும் தேனீக்கள் குளவிகளின் பெருக்கத்தையும் நடமாட்டத்தையும் அதிகரித்து கொள்ள முடியும். இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் நஞ்சற்ற ஆரோக்கியமான உணவுகளை எமது வீட்டுத் தோட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் செலவினங்களையும் குறைத்து கொள்ள முடியும். இவ்வாறான சரியான பீடை கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றுதல் வேண்டும். இந்த சுண்டங்கத்திரி மரத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் வெண்மூட்டு பூச்சி தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த
பூச்சிப்பிடை தாக்கமானது கத்தரி, கண்டங்கத்தரி, சுண்டங்கத்தரி போன்ற தாவரங்களில் அதிக அளவில் காணப்படும். இலையின் பின்புறத்தில் வெள்ளை நிறத்தில் தெரிவது அழுக்கணவன் ஆகும். இதில் இருப்பது கிரிப்டோலாயமுஸ் எனப்படும் வர்க்க வெண்மூட்டு பூச்சியே காணப்படுகின்றது. இந்த வெண்மூட்டு பூச்சி எங்களுடைய தாவரத்தில் ஏற்படுத்துகின்ற தாக்கம்தான் தாவரத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து போசணையை அகத்துறிஞ்சி குடிப்பதாகும். அதுபோன்று தாவரத்தின் பகுதிகள் முழுவதும் அதிகளவான முட்டைகளை இட்டு தமது இனத்தை பெருக்கி பாரிய அளவில் தாவரம் முழுவதும் பரவி காணப்படும். இந்த பீடையானது கத்தரி, கண்டங்கத்தரி, சுண்டங்கத்தரி, மரவள்ளி, பப்பாசி போன்ற அனைத்து விதமான பயிர்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதன் தாக்கத்தால் தாவரத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படும். இலையானது மஞ்சள் நிறமாக மாற்றமடையும். போசணை இழக்கப்பட்டு தாவரம் வாடி விளைச்சலும் குறைவடையும். இவை கூட்டமாக ஒரு இடத்தில் காணப்படுவதால் அவை காணப்படும் தாவரப்பகுதியை மாத்திரம் நாங்கள் வெட்டியறிய முடியும். மேலும் இந்த இடங்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கடியன் மற்றும் ஏனைய எறும்புகளும் காணப்படுகின்றன. தாவரங்களில் வெண்மூட்டு பூச்சியின் தாக்கம் ஏற்பட்டவுடன் அங்கு நீங்கள் எறும்புகளின் நடமாட்டத்தை இலை முழுவதும் அவதானிக்க முடியும். இதற்கான பிரதான காரணம், வெண்மூட்டு பூச்சி தாவரத்தில் சாற்றை உறிஞ்சி குடித்து தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் அவை இனிப்பு சுவை கொண்ட சீனி போன்ற பதார்த்தத்தை இலையின் மீது சுரந்து செல்லும், அதாவது ஹனிடியூ எனப்படும் சீனி பதார்த்தம். ஆகவே இந்த இனிப்பு சுவைக்கு எறும்புகள் கவர்ந்து வரக்கூடியதாக காணப்படும். அது மட்டுமன்றி இந்த வெண்மூட்டு பூச்சி எறும்பை பயன்படுத்தி விரும்பிய இடத்திற்கு அல்லது வேறு தாவரங்களுக்கு பரவி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதனை பார்க்கும்போது உங்களால் இலகுவில் இனங்காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த இலையில் இருக்கும் பீடையை பாருங்கள். கபில நிறத்துடன் செம்மஞ்சள் நிறம் கலந்த பூச்சி ஆகும். இதனை நாங்கள் கேப்சிட் பக் என அழைக்கிறோம். இந்த பீடையானது கத்தரி, சுண்டங்காய், கண்டங்கத்தரி, நைமிரிஸ், கரைமிளகாய், கொய்யா போன்ற அதிகமான பயிர்களில் தாவர கலங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சி குடிக்கின்றது. இதன் உடல் உறுப்புகள் நச்சுத்தன்மையானது. இதனால்தான் இந்த பீடை இருக்கும் இலைப்பகுதி அப்படியே இறந்து காய்ந்து இருக்கிறது. பீடை இலையில் இருந்து இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு சென்ற பின்னர் இலை வளர்ச்சியடையும் போது, அதாவது பெரிதாகும் போது, தாக்கத்திற்குள்ளான பகுதி இதுபோன்று துளை அமைப்பில் கிழிந்தது போன்று காட்சியளிக்கும். இதனால் இலைப்பரப்பும் குறைவடைந்து செல்லும். இது பயிரில் இருப்பதை இலகுவில் எம்மால் அவதானிக்க முடியும். இலையை பார்க்கும்போது இலையின் கீழ்ப்பகுதி மேல் பக்கமாக மடிக்கப்பட்டு காணப்படும். மேலும் மடிக்கப்பட்ட அந்த பகுதி விகாரமடைந்து காணப்படும். அதனுள் இந்த பீடை இருக்கும். ஆகவே நாங்கள் வீட்டுத்தோட்ட பயிர்களை தினமும் அவதானிக்கும் போது இந்த பீடை இருப்பதை இலகுவில் அவதானிக்க முடியும். மேலும் இந்த பீடையானது குவியல்களாகவே முட்டைகளை இடுகின்றது. அதிலிருந்து பீடையின் வெவ்வேறு அவத்தை பருவங்கள் உருவாகி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதனை கட்டுப்படுத்துவது இலகுவானது. பௌதீக முறையை பயன்படுத்தியே நாங்கள் அகற்ற முடியும். விசேட ரசாயனம் தேவையில்லை. கைகளாலேயே அழித்துவிட முடியும். கத்தரி, சுண்டங்கத்தரி போன்ற பயிற்சிகையில் அவதானிக்கத்தக்க மற்றுமுறை பீடை தாக்கம்தான் காய் தண்டு துளைப்பான். அதன் நிறையுடலி ஒரு அந்து பூச்சியாகும். அது காய் தண்டினுள் முட்டையை இட்டுச் செல்லும். இந்த முட்டைகளிலிருந்து வெளிவரும் குடம்பிகள் தண்டு காய்களில் காணப்படும் இழையங்களை உட்கொள்ளும். ஆகவே தாக்கம் ஏற்பட்டுள்ள தாவர பகுதி அப்படியே இறந்துவிடும். நாங்கள் அந்த தாவர பகுதியை உடைத்து பார்த்தால் புழுக்களின் எச்சம் காணப்படும். தண்டு வெற்றிடமாக தாவர இழையங்கள் இல்லாது இருக்கும். இந்த தாக்கத்தை நாங்கள் தண்டு மட்டுமல்லாது காய்களிலும் அவதானிக்க முடியும். முன்னர் சொன்னது போன்று அந்துவானது காய்களின் உள்ளே முட்டையை இடுகின்றது. முட்டையிலிருந்து வரும் குடம்பியானது காயின் உட்பகுதியை உண்டு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதனை கட்டுப்படுத்த சிறந்த வழி, தாக்கம் ஏற்பட்டுள்ள காய்களை நாங்கள் வெட்டி தோட்டத்தை விட்டு அகற்ற வேண்டும். பெரிய தோட்டமெனின் காய்களை வெட்டி அதனை வெப்பப்படுத்தி குடம்பிகளை இறக்கச் செய்து அகற்ற முடியும். வீட்டு தோட்டமெனின் குறைந்த தாவரங்களே இருக்கும். அவற்றை பௌதீக முறையில் வெட்டி அகற்றுவது இலகுவானதாக இருக்கும். எங்களுடைய வீட்டுத் தோட்டங்களில் பூசணி, பாகல், புடோல், பீர்க்கு போன்ற குக்கபிட்டேசிய குடும்ப பயிர்கள் அதிக அளவில் நடுகை செய்யப்படுகின்றது. இந்த குடும்ப பயிர்களின் காய்களில் அதிகமாக வத்தகை ஈ எனப்படும் பீடையானது காய்களை துளைத்து அதனுள் முட்டையை இடுகின்றது.
இவ்வாறு தாக்கத்திற்கு உட்பட்ட காயானது மஞ்சள் நிறமாக மாற்றமடைந்து அதன் வளர்ச்சி அப்படியே நிறுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும். அத்துடன் தாக்கம் ஏற்பட்ட காயில் முட்டையிட துளைக்கப்பட்ட துளையின் ஊடாக கம் போன்ற பதார்த்தம் வெளியேறி இருப்பதையும் அவதானிக்க முடியும். நாங்கள் அப்படி தாக்கம் ஏற்பட்டுள்ள காயொன்றின் உட்பகுதியை கம் போன்ற பதார்த்தம் வெளியேறிய இடத்தின் ஊடாக பித்து பார்க்கும் போது அது முழுமையாக அழுகலடைந்து காணப்படும். வெண்ணிறத்தில் புழுக்களும் காணப்படுவதை அவதானிக்க முடியும். இவை உணவுக்காக காய்களை சேதப்படுத்திய பின்னர் கூட்டுப்புழு பருவத்திற்காக மீண்டும் மண்ணை சென்றடையும். பின்னர் மண்ணிலிருந்து மீண்டும் அந்துகளாக மாறி பறந்து சென்றுவிடும். இந்த பீடையின் தாக்கத்தினால் பாரிய அளவிலான பொருளாதார சேதம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு ஏனைய போகத்திலும் அதன் தாக்கம் ஏற்படக்கூடாது என்றால் இதன் கட்டுப்பாடு மிக அவசியம். ஆகவே சேதம் ஏற்பட்ட காய்களை துண்டுகளாக்கி வெப்பம் அடையக்கூடியவாறு பொதி செய்து அகற்ற வேண்டும். அல்லது காய்துளைப்பானின் குடம்பிகள் அழிந்து போகக்கூடியவாறு அதனை சரியான முறையில் அகற்ற வேண்டும். இந்த பௌதீக முறைக்கு மேலதிகமாக ஃபெரமோன் பொறியும் இந்த பீடையை கட்டுப்படுத்த சிறந்த முறையாக இருக்கின்றது. இதனை நீங்கள் கடைகளில் இலகுவில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வர்த்தக ஈக்களுக்கு கியூலியோன் எனப்படும் இரசாயன பதார்த்தம் அடங்கிய பொறி பயன்படுத்தப்படுகின்றது. இதனை நீங்கள் வாங்கி வீட்டுத் தோட்டத்தில் பொருத்தி கொள்ள வேண்டும். இதன் மூலம் பெண் பூச்சிகள் கவர்ந்து இழுக்கப்பட்டு போத்தலினுள் சிறைப்பிடிக்கப்படுவதால் முட்டையிடுவது தடுக்கப்படுகின்றது. இதுபோன்று புரோட்டீன் அமா எனப்படும் தயாரிப்பும் காணப்படுகின்றது. கடைகளில் இதனை நீங்கள் வாங்கி தாக்கம் ஏற்படும் இடங்களில் கட்டி தொங்க விடுவதன் மூலம் அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இவற்றை நீங்கள் கட்டாயமாக செய்வதன் மூலம் மிக பாரிய பொருளாதார இழப்புகளை தடுத்து கொள்ள முடியும். அதுபோன்று பூசணி போன்றவற்றில் காய்கள் நிலத்தில் தொடர்ச்சியாக இருக்கும் போது அது அழுகலடைந்து செல்ல வாய்ப்புண்டு. ஆகவே நாங்கள் அதனை தடுக்க காய்ந்த வைக்கோலை பயன்படுத்தி அவற்றை மூடி வைப்பதன் மூலம் அந்த தாக்கத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். வைக்கோல் இல்லாவிடில் கடதாசியை பயன்படுத்தியும் மூடி வைக்க முடியும். மேலும் பந்தல்களில் தொங்கிய நிலையில் காணப்படும் காய்களுக்கு, அதாவது பாகல் புடோல் போன்ற பயிர்களுக்கு பூச்சிகளின் தாக்கம் ஏற்பட்டு வீணாகி போகாமல் இருக்க காய்கள் சிறியதாக இருக்கும் காலத்திலேயே பொலித்தீன் அல்லது வேறு பதார்த்தங்களை பயன்படுத்தி குறையிட முடியும். எங்களுடைய வீட்டுத் தோட்டத்தில் காணப்படும் இடத்தில் எமது தேவையை பொறுத்து நடுகை செய்யக்கூடிய அதிக எண்ணிக்கையான பயிர்களை காண முடியும். ஆகவே இங்கு ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பயிர்களின் பல்வகை இருப்பது போன்று பீடைகளின் பல்வகையும் அதிகமாகவே காணப்படும். அவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கும். இதற்காக பல்வேறு கூட்டு தொழில்நுட்பமும் தேவைப்படும். இரசாயனங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை. பயிர் மீதிகளை கூட நாங்கள் பயனுள்ளதாக மாற்ற முடியும். கொம்போஸ்ட் தயாரிப்பில் கூட பயன்படுத்தி கொள்ள முடியும். மேலும் ஒரே பயிர் வர்க்கங்களை அதே இடத்தில் நடுகை செய்யாது ஒரு பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தி பயிர் செய்ய வேண்டும். அத்துடன் பயிர் பீடை தாக்கத்துக்கு உட்பட்டு இருப்பின் அதனை தோட்டத்தை விட்டு அகற்றி இல்லாதொழித்து விடுதல் வேண்டும். பௌதீக முறையை பயன்படுத்தியும் பீடைகளை நாம் கட்டுப்படுத்த முடியும். பீடை கட்டுப்பாடு என்பது ஒரு இலகுவான விடயம். நாங்கள் தினமும் தோட்டத்தை முறையாக அவதானிப்பதன் மூலம் பீடை தாக்கத்தையும் அதனை ஏற்படுத்தும் பீடையையும் இனங்காண முடியும். இதன் மூலம் கட்டுப்பாடும் சுலபமாகிவிடும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகளுக்கு விவசாய திணைக்களமும் திணைக்களத்தின் ஆராய்ச்சி அலகுகளும் உத்தியோகத்தர்களும் எப்போதும் தயாராகவே இருக்கிறார்கள். வீட்டுத் தோட்டத்திற்கு இரசாயன பீடை கொல்லிகளை பயன்படுத்துவது தீங்கான விடயமாகும். தேவையெனின் வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகாய் போன்றவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் இயற்கை பீடை கொல்லிகள், வேப்பம்பித்து சாறு போன்றவற்றை விசிறுவதன் மூலம் பீடைகளை சுலபமாக கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். Thank you.